Hello guys, Assalamualaikum. Welcome to Souls of Mehendi channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 27ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அராபிக் மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நியூ மெம்பராகவோ இல்லை நியூ சப்ஸ்கிரைபராகவோ இருந்தாலும் இந்த கிளாஸில் சேரணும்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எப்போ ஜாயின் பண்ணாலும் கிளாஸ் 1லேருந்து அட்டன் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம வந்து ரெண்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மேஷன் அண்ட் டிஃபிகல்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மேஷன்னா எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லீவ்ஸு, வைன்ஸு, மேங்கோ மோட்டிவ்ஸு, ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணுவோம். இதில் எது ரொம்ப நமக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்ஸ் போடவும் கட் ஒர்க் டிசைன் பண்ணவும் தான் நமக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். கிரிட்ஸ் அண்ட் கட் ஒர்க் டிசைன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் நம்ம யூஸ் பண்ணி அரபிக் டிசைனில் போடலாம். ஸோ இதை வச்சு ஒரு சின்ன டிசைன் அரபிக் டிசைன் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு அதை சுற்றி ஒரு ரவுண்ட் போட்டு அதுக்குள்ளே வந்து கோடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி மேங்கோ வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமேட்டு உள்ளே ஸ்பைரல் வச்சு ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் டார்க்கனும் பண்ணிக்கோங்க. ஒரு அவுட்லைன் கொடுத்து சேம் அதே ஃப்ளார் வந்து அகெயின் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி ஃபுல்லாகவே த்ரீ லேயர்ஸ் ஒரு 4-5 லேயர்ஸ் கிட்டக்கு வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ வருதோ அவ்வளோ வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் மேங்கோ வரைஞ்சி சேம் ரெண்டு ஃப்ளார் வரைஞ்சி அங்கே என்ன பண்ணமோ அதையே இங்கேயும் அழகாக ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடித்ததுக்கப்புறமேட்டு மேலே அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்து அதில் டியர் ட்ராப்ஸ், வாட்டர் ட்ராப்ஸ், டியர் ட்ராப்ஸ் மாதிரி இருக்குது இந்த டிசைன் வந்து போட்டுக்கோங்க. சேம் இதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் நீங்கள் வந்து ஹாஃப் ஹேண்டில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அரபிக் டிசைனு இந்த கேப் இருக்கு இல்லையா நடுவில் அங்கே வந்து ஒரு சின்ன மேங்கோ வரைஞ்சி அதில் லைன் ஷேடிங் வந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் மேலேயும் வரைஞ்சி உள்ளே லைன் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கோங்க ஷேடிங் கொடுத்துட்டு. அப்புறம் இங்கே என்ன பண்ணுங்கள் அகெயின் ஒரு சின்னதாக லைன் மாதிரி போட்டு சேம் அதே டிசைன் போட்டு மேலே மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த டிசைன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து உள்ளங்கையில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.